எண்பதத்தான் ஓரா முறை செய்யா மன்னவன் தண்பதத்தான் தானே கெடும். இதன் பொருள் என்னவென்றால், எளிய செவ்வியுடையவனாய் ஆராய்ந்து நீதிமுறை செய்யாத அரசன் தாழ்ந்த நிலையில் நின்று பகைவர் இல்லாமலும் தானே கெடுவான். அன்பு தமிழ்நெஞ்சங்களுக்கு வணக்கம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாமளும் நல்லது செய்ய மாட்டோம், நல்லது செய்கிறவங்களுக்கும் நிறைய குடைச்சல் கொடுப்போம், நல்லது செய்கிறவங்க மேலே பொய் குற்றச்சாட்டு போடுவோம், நல்லது செய்கிறவங்களை மிரட்டும் அப்படின்னு ஆட்சியாளர்கள் ஒரு முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னா அப்புறம் எப்படி விளங்கும், அப்புறம் விடியல் ஆட்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. ஒரு கவுன்சிலருங்க, ஒரு பெண் கவுன்சிலர், இண்டிபெண்ட் கவுன்சிலராக நின்று ஜெயிச்சிருக்காங்க. மக்களை கன்வின்ஸ் பண்ணி, இந்த டிஎம்கே வேவும் இல்லை, ஏடிஎம்கே வேவும் இல்லை, எதையும் தாண்டி மக்களுக்கு அவங்க மேலே ஒரு நம்பிக்கை இருந்து அவங்க வந்து ஜெயிக்கிறாங்க. ராசிபுரம் 12வது வார்டில் அவங்க ஜெயிச்சிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ஒரு நல்ல திட்டங்கள் பண்ணுறாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, அங்கே இருக்கக்கூடிய சில ஆட்கள், முகம் தெரியாத ஆட்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, திமுக காரங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கு காரணமும் அவங்க லேட்டர் சொல்கிறாங்க. அச்சுறுத்தல் இவங்களை பயங்கரமாக பண்ணுறாங்க, மிரட்டுறாங்க இவங்கள. என்ன, நாங்கள் இருக்கும்போது எங்களை மீறி நீங்கள் வேலை செய்கிறீங்களா அப்படின்னு அவங்க சில மிரட்டல்கள்லாம் வர்றாங்க. இதற்கு காரணம் என்ன, இவங்க என்ன நலத்திட்டங்கள்லாம் பண்ணியிருக்காங்க, என்ன நற்பணிகள் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு நலத்திட்டம் நான் சொல்கிறேன், இந்த மிரட்டல் யார் சைட்லேருந்து வரும் அப்படின்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சொந்த செலவில் கிட்டத்தட்ட 600,000 ரூபா செலவு பண்ணி சிசிடிவி கேமரா போட்டிருக்காங்க. அப்போ இந்த சிசிடிவி கேமரானால் பாதிக்கப்படக்கூடிய ஆட்கள் யார் அப்படின்னு நீங்களே யோசிச்சுக்கோங்க. அந்த கூட்டம் தான் மிரட்டியிருக்கோம், எங்களோட ஒரு ப்ரெடிக்ஷனாக இருக்குது. எல்லா வீட்லேயும் இந்த ஈம காரியங்கள்லாம் நடக்கும் பார்த்தீங்களா, வீட்டுக்கு இவங்க போய் 10,000 ரூபா கொடுக்குறாங்க. ஈம காரியம் நடக்கும் போதெல்லாம் இவங்க போய் 10,000 ரூபா சொந்த காசுலேருந்து கொடுக்குறாங்க. அந்த ஏரியாவில் ஒரு ஆர்ஓ பிளான்ட் கட்டணும் அப்படிங்கிற முயற்சியும் இவங்க எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஆரம்பத்துலேருந்தே இவங்களுக்கு பயங்கரமாக தொந்தரவு கொடுத்துட்டு இருக்காங்க. வண்டியில் போகும்போதெல்லாம் இவங்களை ஃபாலோ பண்ணுறது, வண்டியில் போகும்போது வண்டியை நிறுத்தி மிரட்டுறது, இவங்க பின்னாடி ஆட்கள் அனுப்புறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு பெண்மணியாக இருந்து 2 குழந்தைகள் இருக்காங்க இவங்களுக்கு, அந்த 2 குழந்தைகளையும் வெளியே அனுப்புறதுக்கு இவங்களுக்கு பயமாக இருக்குது. ஸோ பேசிக்கலி இவங்க ஐடியா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெண்மணியை மட்டும் இல்லை, அவங்க குடும்பத்தையும் இப்போ இந்த மாதிரி ஒரு பயத்தில் வச்சுருந்தால் யாரும் இந்த மாதிரி ஒரு முயற்சி எடுக்க மாட்டாங்க. ராசிபுரம் நகராட்சியில் 12வது வார்டு கவுன்சிலராக இருக்கிறேன், சுயேட்சை கவுன்சிலராக இருக்கிறேன். என்னுடைய எனக்கும் என்னுடைய குடும்பத்திற்கும் வந்து அச்சுறுத்தல் கொடுக்குறாங்க, மிரட்டல் கொடுக்குறாங்க. அதனால் வந்து எங்கள் காவல்துறை கிட்ட வந்து மனு கொடுக்க வந்திருக்கேங்க. நான் வந்து என்னுடைய வார்டுக்கு வந்து என்னோட சொந்த செலவில் வந்து நான் மக்களுக்காக, மக்களுடைய பாதுகாப்பிற்காக சிசிடிவி கேமரா வச்சுருக்கேன். 600,000 ரூபாய் செலவில் வந்து வச்சுருக்கேங்க. அதே மாதிரி ஒரு குடும்பத்துக்கு ஈம காரியத்திற்கு வந்து 10,000 ரூபா கொடுக்குறேங்க. மற்றும் ஆர்ஓ பிளான்ட் வந்து வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிகிட்ருக்காங்க. இது வந்து பிடிக்காத வந்து ஆளுங்கட்சியினர் வந்து எனக்கு ஆரம்பத்திலிருந்தே எனக்கு வந்து தொந்தரவுகள் கொடுத்துட்டு இருக்காங்கங்க. அது வந்து கொடுத்துட்டு இருக்கும்போது எனக்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அடையாளம் தெரியாத நபர்கள் வந்து என்னோட வண்டியை நிறுத்தியே சொல்கிறாங்க, நீங்கள் வந்து ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து இந்த மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் வந்து உள்ளூரில் வந்து எங்களுக்கு எதிர்த்தா வந்து நீங்கள் வேலை செய்கிறீங்க, உங்கள் மேலேயும் உங்கள் கணவர் மேலேயும் வந்து பொய்யான வழக்குகள் வந்து போட்டு உங்களுக்கு வந்து உள்ளே தள்ளுறோம், அதுக்கு நீங்கள் ரெடி ஆகிக்கோங்க அப்படின்னு சொல்லி எங்களை வந்து மிரட்டிட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய சௌராஷ்டிரா சமூகத்தை சார்ந்தவர்கள் வந்து நிறைய பேர் வந்து எங்களுடைய வார்டில் இருக்கிறாங்க, நிறைய பேர் அங்கே வந்து என்னுடைய உறவினர்களும் இருக்கிறாங்க. அவங்கக்கிட்டேயும் வந்து என்னையும் என் கணவரையும் வந்து ஜாக்கிரதையாக இருங்க, உங்கள் ரெண்டு பேர் மேலேயும் வந்து பொய்யான வழக்குகள் வந்து திணிச்சு அவரை வந்து உள்ள தள்ளுற மாதிரி செய்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்ன இந்த ஓவரால் விஷயம் அப்படின்னா, இவங்க வந்து ஒரு இண்டிபெண்ட் கவுன்சிலராக இருக்காங்க. ஜென்ரலி இண்டிபெண்ட் கவுன்சிலர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஜெயிச்சதுக்கப்புறம் ஒன் ஆஃப் த பிக் பார்ட்டிஸில் போய் ஜாயின் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஆஃபர் வரும். இவங்க அதெல்லாம் தாண்டி இல்லை, நான் தனியாக இருந்து செயல்படணும் அப்படின்னு இவங்க பண்ணியிருக்காங்க. இவங்களை பார்த்தீங்கன்னா, இந்த நகரமன்ற கூட்டமெல்லாம் நடக்கும் பார்த்தீங்களா, அந்த இடத்துல நிறைய தடவை இவங்க இவங்களோட ஆப்போசிஷனை சொல்லியிருக்காங்க. இந்த தப்பெல்லாம் நடக்குது, அதை சரி செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ என்ன பண்ணப்படுது அப்படின்னா, அந்த நகரமன்ற கூட்டத்திலலாம் இவங்கள ஒதுக்கி வைக்கிறாங்க. இவங்களுக்கு எந்த விதமான முக்கியத்துவமும் கொடுக்கறதில்ல, இவங்களுக்கு வாய்ப்பே கொடுக்கப்படுறதில்லை. உதாரணத்துக்கு இந்த டாஸ்மாக் இதை பற்றியெல்லாம் கேள்வி கேட்டிருக்காங்க. சார், 12 மணிக்கு முன்னாடியே காலையில் திறந்துடுறாங்க, நைட்டு 10 மணிக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க அப்படிங்கிற கேள்வியெல்லாம் கேட்கும்போது, லாட்ரி டிக்கெட்டிங்க இந்த 3 சீட் மாதிரி இந்த லாட்ரி டிக்கெட்ஸ் எல்லாம் இங்கே வந்துட்டு இவங்க வித்துக்கிட்டு இருக்காங்கங்கிற கேள்வியெல்லாம் கேட்கும்போது, இவங்களுக்கு அச்சுறுத்தலும் மிரட்டலும் கொடுக்கப்படுகிறது. ஸோ நீங்களும் நல்ல வேலை பண்ண மாட்டீங்க, நல்ல வேலை பண்ணுறவங்களையும் வந்து செய்யவிட மாட்டீங்க, அவங்கள அச்சுறுத்துவீங்க. இது யாராக இருந்தாலும் இது ஒரு பொதுவாக ஒரு டெக்னிக், யாராவது ஒருத்தவங்க வளர்ந்து வராங்க அப்படின்னா அவங்க மேலே ஒரு பொய் குற்றச்சாட்டு போட்டு அவங்க மேலே ஒரு பொய்யான பிம்பத்தை கிரியேட் பண்ணு, அப்புறமா அவங்களோட அந்த ஆர்மி இருக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த ட்ரோல் ஆர்மி, அவங்கள வச்சு இவங்களை எல்லாத்துலேயுமே இந்த சோஷியல் மீடியாவாக இருந்தாலும் சரி, வெளியவும் சரி, அவங்கள வந்துட்டு ஒரு இன்டிமிடியேட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணி இந்த மாதிரி கீழ்த்தனமான டிராக்டிக்ஸை காலங்காலமாக இவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் இதெல்லாம் கண்டினியூமே மக்கள் அஞ்ச
மாட்டாங்க, உங்கள் பருப்பினுமே வேகாது அப்படின்னு சொல்கிறதுக்கு பெஸ்ட் உதாரணம் இந்த பெண்மணி. இவங்களுக்கு வாழ்த்துக்கள். இவங்களுக்கு வாழ்த்துக்கள் மட்டுமல்ல, இளையவாரதம் சார்பாக எங்களோட ஆதரவையும் தெரிவிச்சுக்கோம். வண்டியில் போகும்போது என்னை நிப்பாட்டி பேசுனது ஒரு ரெண்டு மூணு டைம் பேசியிருக்காங்க. மற்றபடியாக நான் டூ வீலரில் போயிட்டு இருக்கும்போது காரில் வந்து பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வர்ற மாதிரி, அந்த யாருன்னு தெரியாதவங்களே ரொம்ப நேரம் பின்னாடியே ஃபாலோ பண்ணிகிட்டே வர்றாங்க, அந்த மாதிரியெல்லாம் வர்றாங்க. அங்கே வந்து நகர்மன்ற கூட்டத்தில் வந்து அங்கே மெஜாரிட்டியாக இருக்கிறது வந்து திமுக தான் ஜாஸ்தியாக இருக்கிறாங்க. அங்கே வந்து யாருமே வந்து கேள்வி கேட்க மாட்டாங்க. அங்கே நடக்கிற வந்து ராசிபுரத்தில் நடக்கிற சட்டவிரோத செயல்களை வந்து நான் வந்து அவங்கள எதிர்த்து நான் கேள்வி கேட்கறதுனால ஆரம்பத்துலேருந்தே அவங்க வந்து என்னை வந்து ஒரு ஒதுக்கியே வச்சுருக்காங்க. ஒரு காழ்ப்புணர்ச்சியிலேயே எல்லா வேலையும் செஞ்சிட்ருக்காங்க. அங்கே இருக்கிற அந்த அங்கே இருக்கிறவங்க சேர்மேனுக்கும் சரி அங்கே ஆளுங்கட்சியினருக்கும் நான் அவங்கள எதிர்த்து கேள்வி கேட்கறதுனால அவங்களுக்கு அது பிடிக்கல. சட்டவிரோதம்னா அங்கே வந்து டாஸ்மார்க்கில் வந்து நடக்கிறதுக்கு கடைக்கு ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடியும் க்ளோஸ் பண்ணதுக்கு பின்னாடியும் அங்கே நிறையா அங்கே விற்பனை நடந்துகிட்ருக்கு பிளாக்கில். அது மற்றும் லாட்ரி சீட்டெல்லாம் அங்கே இப்போது நடந்துகிட்ருக்கு. அதெல்லாம் கேட்கறதுனாலே மறுபடியும் அது மட்டும் இல்லாமல் என்னுடைய வார்டுக்கு சம்மந்தமாக எது கேட்டாலும் வந்து புறக்கணிப்பு தான் அங்கே எனக்கு நடந்துகிட்ருக்கு. என்னையும் என் வார்டையும் ஒதுக்கி தான் வச்சுருக்காங்க அங்கே. அதாவது பதவியில் இருக்கக்கூடிய ஆட்களுக்கே, மக்கள் பிரதிநிதிகளுக்கே என்ன நிலைமை அப்படின்னா, சாதாரண மக்களுக்கு என்ன நிலைமை இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள். இப்போ திமுக மேலே இருக்கக்கூடிய பெரிய குற்றச்சாட்டு என்னென்னா, பெரிய இந்த நிலச்சுவாந்தரர்களாக மாறிக்கிட்டு இருக்காங்க, கார்ப்பரேட் கம்பெனி மாதிரி வச்சு நிலத்தை வாங்கிக்கிட்டே இருக்காங்க, அதுக்கு பேரெல்லாம் பெருசாக வச்சுருக்காங்க அப்படின்னு அந்த பேரில் மேலே குற்றச்சாட்டு வரும்போது வேறு வேறு பேர் வச்சுக்கிட்டே வராங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டெல்லாம் இருக்குது. அப்போ கீழே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் என்ன யோசிப்பாங்க, சார் மேலே அவங்க அப்படி பண்ணும்போது எங்கள் லெவலுக்கு நாங்கள் பண்ணிக்கிறோம் சார் அப்படிங்கிற மாதிரி நில அபகரிப்பு குற்றச்சாட்டு இவங்க மேலே மறுபடியும் எழுந்திருக்கு. இந்த தடவை எங்கே எழுந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆவடியை சார்ந்த மிட்டமளிய அப்படிங்கிற ஏரியாவில் வட்ட செயலாளர் இளங்கோ அவர்கள் அப்போ ஒரு தம்பதியினர் 2004 நிலம் வாங்குறாங்க. ரமேஷ் அண்ட் கலா அப்படிங்கிறவங்க, இவங்க பார்த்திங்கன்னா மாற்றுத்திறனாளி, அவங்களோட மனைவியும் இருக்காங்க. ஸோ இவங்க வந்து போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, சார் நாங்கள் 2004 வாங்கினோம், அந்த ஏரியாவை சுத்தம் பண்ணி நாங்கள் ஆக்கியுபை பண்ணலாம் அப்படின்னு போகும்போது அங்கே இருக்கக்கூடிய அந்த வட்ட செயலாளர் இளங்கோ அப்படிங்கிற நபர் வந்து இதை ஒரு போலி ஆவணங்கள் யூஸ் பண்ணிவிட்டு இதை வந்து அபகரிச்சிட்டாரு. ஸோ நீங்கள் தேவையான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு காவல்துறை அணுகும்போது காவல்துறை இன்றைக்கு ஒன்று நாளைக்கு ஒன்று பேசிக்கிட்டு இருக்கு, எந்த விதமான தீர்வும் எங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க டைரெக்டாக எங்கே போயிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு அந்த குறை தீர்க்கும் நாள்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அங்கே போய் நின்றுருக்காங்க. அங்கே அவங்களுக்கு அந்த குறை தீர்க்கப்படுமா இல்லையா அப்படின்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சிறுக சிறுக எல்லாத்தையும் சேர்த்து ஏதோ ஒன்று வயத்தை கட்டி வாயை கட்டி ஒரு நிலத்தை வாங்கினா அந்த நிலமும் போயிருச்சா அப்படின்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த துயரம் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அந்த நிலைமைக்கு மக்களை தள்ளாதீங்க அப்படிங்கிறது எங்களோட கோரிக்கை. நல்லது பண்ணாலும் சரி இந்த அளவுக்கு கெடுதல் பண்ணாதீங்க அப்படின்னு எல்லாரும் இப்போ குமரம் ஆரம்பிச்சிட்டாங்க. முன்னாடி கொடுத்துருக்கோம், இப்போ ரீசெண்டாகவும் கொடுத்தோம், இதை இப்போ ரெண்டாவது இப்போ ஜனவரியில் கொடுத்துருக்கோம். 10 வருஷமா இதுக்காக நாங்கள் போராடிட்டு இருக்கோம். 5-6 பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவங்கள்ட்ட பணம் மிரட்டி பணம் வாங்கி அவங்க வீடு கட்ட வச்சாங்க. எங்களுக்கு வீடு கட்ட முடியாமல் நாங்கள் அவசரப்படுறோம். எங்களுக்கு பணம் கொடுக்க எங்களால் முடியாது. எங்களோட இடத்துக்கு நாங்கள் திரும்ப அவங்களுக்கு பணம் கொடுக்கணுமா? போலி பத்திரம் எல்லாம் எங்கே போனாலும் இந்த டாக்குமெண்ட்டு எங்ககிட்ட இருக்கிறது ஒரிஜினல்னு சொல்லுவாங்க. அவங்க போலியாக தயார் பண்ணி வச்சிருக்குன்னு சொல்லுவாங்க. முதல் நாள் எங்கள் பக்கம் பேசுகிறாங்க, மறுநாள் என்னன்னு தெரியல அவங்க பக்கம் பேசுறாங்க. ஆனா பாருங்க, வெளியே நம்ம சொல்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இருளர் மக்களுக்கு நாங்கள் நல்லது செய்வோம், தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு நாங்கள் நல்லது செய்வோம், பழங்குடியினருக்கு நம்ம நான் சூப்பரா வேலை செய்வோம், அவங்களுக்கு இருக்கக்கூடிய பாதுகாவலரே நாங்கள் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஏதாவது படம் வந்துச்சுன்னா அந்த படத்தை பார்த்து நான் கண்ணீர் விட்டேன் அப்படின்னு சொல்ல வேண்டியது. ஆனா அந்த படத்துலேயே அவ்வளோ பிரச்சனைகள் இருந்துச்சு. அது உண்மையிலேயே யாருக்கு பண்ணாங்க, அவங்க குடும்பத்துக்கு இவங்க ஏதாவது பண்ணிட்டதுக்கப்புறம் அந்த படம் பண்ணாங்களா, அவங்களுக்கு ராயல்ட்டி கொடுத்தாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பெருசாக எதுவும் பண்ணல. பட் இப்போ பாருங்க, சாரம் பகுதியை சேர்ந்த இருளர் மக்கள் அவங்களுக்கு வந்துட்டு அதிமுக காலத்தில் புரட்சித் தலைவர் இருக்கும்போது என்ன பண்ணாங்க அப்படின்னா, தொகுப்பு வீடுகள் கட்டி கொடுத்தாங்க. அவங்களோட துயரம், அதாவது அவங்க வந்துட்டு இந்த விவசாய நிலங்கள்லாம் போயிட்டு இந்த பாம்பு அப்புறம் அந்த எலி இதையெல்லாம் பிடிக்கிற ஒரு மெயின் வேலையாக வச்சுருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த அவலநிலையை பார்த்து புரட்சித் தலைவர் என்ன பண்ணாங்கன்னா, தொகுப்பு வீடுகள் கட்டி கொடுத்தாங்க. அந்த வீடு கட்டி கொடுத்தது இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய கரைகள்லாம் உதிர்ந்து விட ஆரம்பிச்சிருச்சு, அதனால அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு அடிபட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அது துயரம் தாங்காமல் அங்கே போய் இருக்கக்கூடிய அதிகாரிகள்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அதிகாரிகள் எல்லா விஷயத்தையும் கேட்டுட்டு அவங்க கொடுத்த அந்த ரிட்டன் கம்ப்ளைண்ட்டையும் வாங்கி வச்சுக்கிட்டு அப்புறம் ஆஃபீஸ் முடிஞ்சு போகும்போது அதை கசைக்கு தூக்கி போட்டு போயிடுறாங்க. எந்த விதமான ஆக்ஷனும் எடுக்கிறதில்ல. ஸோ இந்த சமூக நீதி, அப்புறம் இந்த வீட்டுக்கு போய் நான் விசிட் பண்ணுறது, வீடியோ காலில் பேசுறது, இட்லி சாப்பிட்றது, அப்புறம் ராபிட் கறி சாப்பிட்றதெல்லாம் வெறும் ஒரு 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 பாவலாதானா அப்படிங்கிற கேள்வி நிறைய பேர் இப்போ எழுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்களுக்காவது உதவி செய்யுங்க, அதாவது இது பெருசாக ஒரு செலவாக போகிறதில்ல, இதுக்கு வேண்டி நீங்கள் அரசாங்கம் அந்தளவுக்கு ஃபண்டெல்லாம் ஒதுக்க வேண்டாம், இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணால் அவங்க அவங்கள போட்டுருவாங்க, உண்மையிலேயே சமூக நீதி அப்படிங்கிற விஷயம் காக்கப்படும் அப்படிங்கிறதான் எங்களோட கோரிக்கையாக இருக்குது.
எங்களை வந்து ஓட்டு வாங்கினது யாருமே எதுவும் இன்ன வரலும் வந்து எட்டி பார்த்தவங்க கிடையாது. வீடு உந்து இன்றைக்கி ரெண்டு நாளாவது இது வரலும் வந்து பார்க்கவே இல்லை. பிடிஆர்ஸில் சொல்லிட்டோம், எல்லா இடத்துலையும் சொல்லிட்டோம் சார், நாங்கள் இது வரலாம். ஸோ நிலைமை இப்படி இருக்கும்போது உண்மையிலேயே நல்லது பண்ணக்கூடிய ஆட்களையும் நம்ம பாராட்டணும்ல. பாமகவை சேர்ந்த தர்மபுரி எம்எல்ஏ, அவர் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெங்கடேஸ்வரன் அவர்கள். இவரை பற்றி நீங்கள் ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்பீங்க, நாமளும் இளைய பாரதம் சார்பாக இவரை பற்றி போட்டிருந்தோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மொபைல் குறை தீர்க்கும் வண்டி ஒன்று வச்சுருந்தார். அவர் வந்து ஒரு வேனில் அப்படியே போய்கிட்டே இருப்பார், மக்களோட குறையை கேட்டுட்டு அங்கேருந்தே அந்த விஷயங்கள் ஆர்டர் எல்லாத்தையும் டைப் பண்ணி கொடுப்பார். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருந்த நபர் இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசு பெண்கள் உயர்நிலை பள்ளிக்கு போயிருக்கார். போயிட்டு அந்த விசிட்டுக்கு அவர் போகும்போது அப்படியே ஒரு சர்ப்ரைஸ் விட்டு மாதிரி அங்கே இருக்கக்கூடிய கழிப்பறைகள்லாம் போய் செக் பண்ணியிருக்கார். செக் பண்ணும்போது ரொம்ப மோசமாக இருந்துச்சு, ரொம்ப அதுலேருந்து ஒரு துர்நாற்றம் வர ஆரம்பித்ததுனால அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்திங்கன்னா, தன்னோட உதவியாளர்கிட்ட சொல்லிவிட்டு இந்த தேவையான விஷயங்கள், அதை க்ளீன் பண்ணுறதுக்கு தேவையான அந்த ப்ரஷ்ஷு அப்புறம் ஹார்பிக் இதெல்லாத்தையும் வாங்கிட்டு வர சொல்லிவிட்டு இவரே அந்த கழிப்பறையை க்ளீன் பண்ணுறாரு. க்ளீன் பண்ணிவிட்டு அதிகாரிகள்ட்ட என்ன சொல்கிறாருன்னா, ஸ்கூலில் இருக்கக்கூடிய அதிகாரிகள்ட்ட, ஐயா நீங்கள் இதெல்லாம் பண்ணுங்கள், அப்படி ஏதாவது பண்ணுறதுக்கு பிரச்சனை தான், என்கிட்ட சொல்லுங்கள், நான் வந்து பண்ணிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு அது ரொம்பவே கஷ்டமாக போச்சு. ஸோ இனிமேலாவது நம்ம இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஒழுங்காக பண்ணணும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு லெசன் எடுத்த மாதிரி இருந்துச்சு. ஒரு ரொம்ப ஹார்ட் லெசன் தான் அப்படி சொல்லணும். இதுக்கு இவருக்கு பாராட்டுக்கள். காரணம் என்னென்னா, மக்கள் பிரதிநிதிகள் கழுப்பறை வரைக்கும் போகணும். இது வந்து சும்மா கண் துடைப்புக்கு வேண்டி இருக்கக்கூடாது. உதாரணத்துக்கு நம்ம ஊரில் ஒரு ஃபேமஸ் எம்எல்ஏ ஆட்சிக்கு வந்த உடனே ஃபஸ்ட்டு 2 மாதத்தில் நாங்கள் போய் விசிட் பண்ணுறேன் அப்படின்னு கழுப்பறையை போய் பார்த்துட்டு வந்தார் பார்த்தீங்களா, அது மட்டும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி செயல்களை உண்மையிலே அவங்க செஞ்சால் மட்டும்தான் மாற்றம் கொண்டு வர முடியும் அப்படிங்கிறது எங்களோட கருத்தாக இருக்குது. பதவி நிறுத்தி நம்ம என்ன சொல்ல விரும்புகிறோம் அப்படின்னா, அரசியல்வாதிகளை குறை சொல்லிட்டே இருக்கும்போது நல்லா வேலை செய்கிறவங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு கொஞ்சம் ஊக்கம் கொடுக்கணும், அவங்கள அடையாளம் காணணும். அவங்கள அடையாளம் கண்டு அவங்களுக்கு கௌரவம் பண்ணால் மட்டும்தான் மற்றவங்களாம் ஓஹோ இப்படி கூட நடந்துக்கலாமா அப்படிங்கிற புரிதல் இருக்கும். காரணம் என்னென்னா, இப்போ எல்லாரும் அளவுகோல் என்ன வச்சுருக்காங்கன்னா, அவன் 10 கோடி அடிச்சா நம்ம 11 கோடி அடிக்கணும், அவன் வந்து 100 கோடி அடிச்சிருக்கான் எம்எல்ஏவா நம்ம அதை விட ஜாஸ்தி அடிக்கணும் அமைச்சராக அப்படிங்கிற மாதிரி தான் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி ஆட்களையும் நம்ம அடையாளம் கண்டு இந்த அரசாங்கம் ஒரு அங்கீகாரம் கொடுத்தா விஷயங்கள் மாறுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற கருத்தோடு உங்ககிட்ட இருந்து விடைபெறுறேன். என்னென்ன நன்றி, வணக்கம், வந்தே மாத்திரம், பாரத் மாதா கி ஜெய், வாழ்க நம் பாரதம், ஜெய் ஹிந்த். எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் என்ற நாட்டிலே.